எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டோக்கியோ தமிழாச்சிஸ் சேனல். ஜப்பானில் இலையுதிர் காலத்தில் மக்களோட பொழுதுபோக்குகளில் முக்கியமான ஒன்று ஹைக்கிங் அப்படின்ட்டு சொல்லலாம். டோக்கியோவுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒன்டேயில் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கிற ஒரு இடம் வந்து மவுண்ட் தக்காவோ. இந்த மவுண்டைன் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வருஷத்துக்கு 30 லட்சம் பேர் வந்து ஹைக்கிங் போகிறாங்க. இந்த மலையை சேக்ரட் மவுண்டைன், அதாவது புனித மலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 1200 வருஷம் பழமையான யக்குஒயின் டெம்பிளும் இந்த மலையில் இருக்குது. அங்கேயும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மவுண்டைன் ஃப்ரான்ஸோட மிஷலான் கிரீன் கைடில் 3 ஸ்டார்ஸ் லிஸ்டிங்கில் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. எங்கள் வீட்டிலருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சிஞ்சுக்கு வரைக்கும் 30 நிமிஷம் ஆகும் ட்ரெயினில். சிஞ்சுக்குலேருந்து தக்காவோ சங்குச்சி ஸ்டேஷன் வரைக்கும் கெய்யோ லைனில் less than 1 hour, அதாவது 50 மினிட்ஸில் வந்து அங்கே ரீச் ஆக முடியும். டோட்டலாக ட்ராவலிங் டைம் பை ட்ரெயினில் வந்து 1.5 hour எடுக்கும். இது வந்து எங்களுக்கு வந்து செகண்ட் டைம் இந்த மவுண்ட் தக்காவோ போகிறது. 3-4 இயர்ஸ் முன்னாடி ஒரு தடவை போயிருந்தோம். நம்ம இப்போ இந்த அழகான மலையடிவாரத்தில் இருக்கிற தக்காவோ சங்குச்சி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். மலையில் பார்த்தோன்னு சொன்னோன்னா இலைகளெல்லாம் நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ எடுத்தது வந்து நவம்பர் 6th. நவம்பர் லாஸ்ட் வீக் டு டிசம்பர் 1st வீக்கில் வந்து இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கலர் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். பீக் சீசனில் பார்த்தோன்னு சொன்னோன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் மெயினாக அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நவம்பர் 1st வீக்கில் வந்து பிளான் பண்ணி வந்துட்டோம். பட் இப்போ ஸ்டேஷனில் பார்த்தோன்னு சொன்னோன்னா கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து பயங்கர க்ரௌடாக தான் இருக்க போகுது. இந்த தக்காவோ சங்குச்சி ஸ்டேஷன் ஜப்பானில் இருக்கிற வேறு ரயில்வே ஸ்டேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்துருப்பீங்க, வெண்டிங் மிஷின் கூட வந்து உடனில் இருந்துச்சு. 2015 இந்த தக்காவோ சங்குச்சி ஸ்டேஷனை வந்து ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. கெங்கோ குமா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஜாப்பனீஸ் ஆர்கிடெக்ட் தான் வந்து இந்த ஸ்டேஷனை வந்து டிசைன் பண்ணாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாகவே வந்து உடனில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாவ், பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது மலையை பார்க்குறதுக்கு. இப்போ தக்காவோ சங்குச்சி ஸ்டேஷனில் இறங்கின உடனே ரைட் சைடில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் அதுக்கப்புறம் நம்ம மலை மேலே ஏறுவோம். அப்படி நடந்து போகிற வழியில் வந்து நிறைய பழைய ட்ரெடிஷ்னலான கடைகள் வந்து நிறைய இருக்கும். நம்ம இங்கே ஈவன் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்குது. நம்ம சாப்பிடணுன்னா சாப்பிட்டு போகலாம், இல்லைன்னா வாங்கிட்டு கூட போகலாம். இது டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதுனால அவுட்சைடை கம்பேர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இப்போ மலை மேலே ஏறுறதுக்கு பார்த்தோன்னு சொன்னோன்னா 6 பாதைகள் இருக்குது. நம்ம போக போகிறது வந்து நம்பர் 1 பாதையில் வந்து நம்ம ஏற போகிறோம். இந்த பாதை பார்த்தோன்னு சொன்னோன்னா நல்ல ரோடு வந்து மேலே வரைக்குமே வந்து போட்டிருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக போகும். நிறைய மக்கள் வந்து இந்த பாதை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக பார்த்தோன்னு சொன்னோன்னா 3 கிலோமீட்டர்ஸ், ஏறுறதுக்கு அரவுண்ட் வந்து 1.5 hour வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. இந்த ஷாப்பில் செஸ்நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி விற்பாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம பலாக்கொட்டையோட டேஸ்ட் அப்படின்ட்டு கூட வந்து சொல்லலாம். ஜாப்பனீஸில் குறி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம அதையும் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு மலை மேலே ஏறலாம். இந்த மலையோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் 599.15 meters. இந்த மலையில் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் ஸ்டீப்பாக போகும். ஸோ ஹாஃப் வே வரைக்கும் வந்து கேபிள் கார் அண்ட் லிஃப்ட் வசதி கூட இருக்குது, வேணும்னா நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் ஏறிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக ஏறிடலாம். இந்த மலை ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி சாமி சிலைகள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோயில்களை நம்ம வந்து பார்க்க முடியும். காலையில் சீக்கிரம் மலை ஏறினவங்கள்லாம் இப்போ இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ மணி பார்த்தோன்னு சொன்னால் அரவுண்ட் 10 o'clock ஆக போகுது. இப்போ நம்ம ஹாஃப்வே வந்து கிளைம் பண்ணிட்டோம். இதுதான் வந்து லிஃப்ட் ஸ்டேஷன். ஸோ ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக நான் இங்கே வந்து உள்ளார வந்தேன். இந்த லிஃப்ட் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கொஞ்சம் தூரம் போனோன்னா கேபிள் கார் ஸ்டேஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம கேபிள் கார் ஸ்டேஷன் பக்கத்துக்கு வந்து வந்துட்டோம். இங்கேயும் வந்து கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, நமக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த வெண்டிங் மிஷினில் நாங்கள் கார்ன் சூப் வாங்கினோம். இந்த கோல்டான சீசனுக்கு இந்த ஹாட்டான கார்ன் சூப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அடுத்த ஜப்பானியர்களோட நம்பிக்கை, இந்த மலையில் ஏறுறவங்க இங்கே விற்கிற சம்ஃபுக்கு தங்கோ, அதாவது த்ரீ குட் ஃபார்ச்சூன் டம்ப்ளிங்ஸ், அதை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு மூணு வகையான ஃபார்ச்சூன் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. அந்த மூணு வகையான ஃபார்ச்சூன் டைஃபுக்கு கிரேட் ஃபார்ச்சூன், அதுக்கப்புறம் கோஃபுக்கு ஹாப்பினஸ், யூஃபுக்கு வெல்த், இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. ஸோ நம்மளும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து நம்மளும் வாங்கி சாப்பிட்டோம். அடுத்து இந்த கடைகளுக்கு பக்கத்துலேயே வந்து மங்கி பார்க் அண்ட் ஒயில்ட் லைஃப் ஃப்ளவர் பார்க்கும் இருந்துச்சு. ஸோ வேணும்னா உள்ளே போய் பார்த்துருக்கலாம், நாங்கள் போகலை. அடுத்து இது ஒரு வியூவிங் பாயிண்ட், இங்கேருந்து பார்த்தோன்னு சொன்னால் டோக்கியோ வந்து நல்லா தெரியும். அதுக்கப்புறம் சீனரிஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ மக்கள் இத்தனை பேர் வந்து மலை மேலே ஏறுறாங்க இறங்குறாங்க, ஆனால் நீங்கள் ரோட்டில் இந்த ரோட்டில் பார்த்தேன்னு சொன்னால் எங்கேயுமே ஒரு குப்பை கூட வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்கவங்க குப்பைகளை அவங்க வந்து வீடு வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமான 1200 வருட பழமையான யக்குவோயின் டெம்பிளுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இதை வந்து ரொக்கோன் சோஜோ இஷிகுருமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மலையில் 18 இடத்துல வந்து இருக்குது. இதை ரொட்டேட் பண்ணால் நம்மளோட 5 சென்சஸ் ப்ளஸ் நம்மளோட ஹார்ட் வந்து பியூரிஃபை ஆகும் அப்படின்ட்டு நம்பப்படுது. அடுத்து இங்கே இருக்கிற இந்த சிலைகள் வந்துட்டு தெங்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம இந்து மதத்தில் நம்ம கருடர் அப்படின்ட்டு சொல்லுவோம், இங்கே வந்து ஜப்பானியர்கள் தெங்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்துட்டு சாமியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி கை கழுவுற இடம். இங்கே லாங் கியூவில் வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க. இந்த ரவுண்டாக இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளார வந்து நுழைஞ்சி ஆப்போசிட்டில் இருக்கிற மணியை அடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. அடுத்து இங்கே வந்து நம்ம 100 எண்ணெய் போட்டு சீட்டை எடுத்து அந்த சீட்டில் வந்து நமக்கு நல்லது எழுதியிருந்தேன்னு சொன்னோன்னா நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இஃப் சப்போஸ் ஏதாவது நெகட்டிவாக வந்து அந்த சீட்டில் நமக்கு எழுதியிருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த சீட்டை வந்து இந்த இடத்துல வந்து முடிஞ்சு வச்சிடுறாங்க. ஸோ அந்த கெட்டது வந்து நமக்கு விலகி போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஜப்பானியர்கள்கிட்ட இருக்குது. இந்த கோல்டன் கலரில் இருக்கிற இந்த கடவுள் சிலையை என்ன சொல்கிறாங்கன்னா ஹச்சி தைரியோ தோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம இந்து மதத்தில் பார்த்தோன்னு சொன்னால் வர்ண பகவான் மாதிரி. அடுத்து ஒரு இது ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம், இந்த கோயிலுக்கு வர்ற ஜப்பானியர்களில் நிறைய பேர் இந்த பேஸ்கட்டில் சில்லறையாவோ இல்லைன்னா ரூபாய் நோட்டுகளாவோ இந்த தண்ணியில் வந்து அதை வாஷ் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு நிறைய செல்வம் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஜப்பானியர்கள்கிட்ட இருக்குது. இங்கே வந்து நிறைய லக்கி சாம்ஸ் அதுக்கப்புறம் சோவ்னியாஸ் எல்லாம் விற்கிறாங்க. இதுதான் மெயின் பிரகாரம். சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் இங்க பத்தி குச்சி பொருத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிடுவாங்க. அடுத்து இதை வந்து யமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஏதாவது வந்து வேண்டுதல் இருந்துச்சுன்னா இதில் எழுதி இங்கே வந்து நம்ம கட்டி வச்சுட்டேன்னு சொன்னால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ட்டு ஜப்பானியர்கள் வந்து நம்புகிறாங்க. அடுத்து வந்து ஐ செந்தோ,
அப்படின்னு. இப்போ வந்து மேரேஜ் ஆகணும், அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இங்கே வந்து 5 எண் காயினை வந்து டைப் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து வைக்கிறதுனால வந்துட்டு அவங்க மேரேஜ் லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஜப்பானியர்கள்கிட்ட இருக்குது. இந்த கோயிலில் வந்து உண்டியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பானை மாதிரியான ஒரு ஷேப்பில் வச்சுருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கோயில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம இந்த படியில் ஏறி மேலே போகணும். இதை வந்து ஒத்தக்கோ ஜக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோன்னா மெயின் ஹில் 108 படிகளை வந்து நம்ம கடந்து போனோன்னு சொன்னோம்னா நம்மளோட 108 ஆசைகள் வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம துறப்போம் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. அடுத்து இந்த படிகட்டுகளை வந்துட்டு ஒன்னா சக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொன்னோன்னா விமன் ஹில் ஒத்தக்கோ சக்கா. மேன் ஹில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்துச்சு, பட் விமன் ஹில் வந்துட்டு அவ்வளோ ஸ்டீப்பாலாம் கிடையாது. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு நமக்கு தெரியல. நம்ம கோயில் ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்துட்டு நீ கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து மலையுச்சிக்கு வந்து போயிடுவோம். இந்த 2 மாடி கட்டடம் வந்து டாய்லெட்ஸ். இங்கே இத்தனை பேர் வந்து இந்த டாய்லெட்ஸை யூஸ் பண்ணால் கூட வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. இது போக இன்னும் சில இடங்கள்லையும் வந்து டாய்லெட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மலை உச்சிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அப்படியே ரெட் கலரில் இந்த ஆட்டம் லீவ்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து சில கடைகள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. பட் நாங்கள் வந்து ஒபென்தோ வாங்கிட்டு வந்ததுனால இங்கே வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். Mt.Takao 599.15 meter அப்படிங்கிற தூண் இருக்குது. மெமரிக்காக நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு லாங் கியூவே நின்றுட்டு இருந்துச்சு. மலையுச்சியிலும் வந்து இத்தனை வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது. இது ரொம்ப கன்வீனியன்ட் அப்படின்ட்டே சொல்லலாம். அந்த எண்டுக்கு போய் பார்த்தேன்னு சொன்னால் சீனரி செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ வெதர் வந்து நல்லா இருக்கிற அன்னைக்கு ஜப்பானோட டாலஸ்ட் மவுண்டைன் மவுண்ட் ஃபியூஜி வந்து இங்கேருந்து தெரியும். பட் இன்னைக்கு வந்துட்டு அவ்வளோவா வந்து தெரியல, கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால. வியூ வந்து செம பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. இந்த வீடியோவில் எங்கள் கூட நீங்களும் வந்து சந்தோஷமாக பயணிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இனி ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.